நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவனந்தபுரத்தை சேர்ந்த திருமணமான இளம்பெண் ஒருவரின் புகைப்படம் மார்பிங் செய்யப்பட்டு நிர்வாணமாக ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் பரவியது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண்ணின் குடும்பத்தினர் சைபர் கிரைம் போலீஸில் புகாரும் தெரிவித்தனர். இளம்பெண்ணின் கணவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். வாட்ஸ்அப் எண்ணை கொண்டு விசாரணையை தொடங்கியதில் அந்த எண்ணானது பிபின் ஜோசப் என்பவருடையது என தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சௌமியா என்ற இளம்பெண் கூறியதன் பேரில்தான் இவ்வாறு செய்ததாக போலீசில் அவர் வாக்குமூலமும் கொடுத்தார். இந்த விவகாரத்தில் பிபின் ஜோசப் மற்றும் சௌமியா ஆகிய இருவரையுமே கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இது குறித்து பேசிய போலீசார், சௌமியாவின் முன்னாள் காதலர் தான் அந்த இளம்பெண்ணின் கணவர். சௌமியாவிடம் பணம் பெற்று அவர் திரும்ப தரவில்லை என கூறப்படுகிறது. அந்த நபரை பழிவாங்க வேண்டும், அவரது திருமண பந்தத்தை முறிக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் பேஸ்புக்கில் அவர்கள் பதிவிட்டிருந்த திருமண போட்டோக்களில் இருந்து போட்டோவை எடுத்து அதனை பிபின் ஜோசப் உதவியுடன் மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். சௌமியா தனியார் ஹோமியோபதி கிளினிக் ஒன்றில் ரிசப்ஷனிஸ்டாக பணிபுரிந்து வருகிறார். பிபின் ஜோசப் கடந்த ஒரு வருடமாக வேலை எதுவுமே இல்லாமல் உள்ளார். சமூக வலைதளம் மூலம் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சௌமியாவுக்கு முகநூலில் போலியான அக்கௌண்டை ஓபன் செய்து கொடுத்தது, மார்பிங் செய்த போட்டோவை வைத்தது என அனைத்து உதவிகளையுமே பிபின் செய்தது தெரிய வந்துள்ளது. இருவரையும் கைது செய்த போலீசார் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனா்.